ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ எங்கே இருக்கேன்னா, காஸ்கோவில் இருக்கிறேங்க. காஸ்கோவில் நிறையவே நான் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். நான் அதை இன்னொரு வளாகில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி இந்த வளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, பசங்களுக்காக வாங்குகிறோம்ல சில ஐட்டம், சாப்பிட்ற ஐட்டம், அந்த ஒரு 6 ஐட்டம் பற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு காஸ்கோவில் நான் பர்ச்சேஸ் பண்ணதை உங்களுக்கு நான் காட்டுறேன். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது காஸ்கோவில் பசங்க, சின்ன பசங்க, ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்க எந்த மாதிரியான ஐட்டம்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்களோ அதுதான் சொல்ல போகிறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது வந்து ஃப்ரூட் பார். இது வந்து 3 ஃப்ளேவரில் இருக்கோங்க. இது வந்து பைனாப்பிள், பனானா, அப்புறம் மிக்ஸ்டு ஃப்ரூட் அப்படின்னு இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக இந்த மந்த் வந்து ஆஃபரில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு $3 கிட்ட ஆஃபரில் இருக்குது. $3ங்கிறது எவ்வளோன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்திய மதிப்பில் 225 ரூபா ஒரு பாக்ஸுக்கு கம்மிங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து கார்ன் சிப்ஸுங்கிறது. இது பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய கவர் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது உள்ளே அப்படியே ப்ரெஸ்ஸிங் டைப் மாதிரி கவர் பண்ணியும் நம்ம டைப் பண்ணியும் வச்சுக்கலாம். ஸோ காற்றுலாம் போகாது, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். கார்ன் சிப்ஸு சின்ன பசங்களுக்கு, ஒரு 2 இயர்ஸ் இருக்கிற பசங்களுக்கு கூட இது கொடுக்கலாம். வாயில் போட்ட உடனே அது அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இது வந்து சீஸ் ஃப்ளேவருங்க. இது உள்ளே வந்து சீஸும் கலந்துருக்கும் இதில். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வந்து சீஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இது கொடுக்கலாம் தாராளமாக. ரொம்ப நல்ல கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். ஆனால் வந்து இது வந்து பாப்கார்ன் மாதிரி இருக்காது. இது ஸோ வந்து பாப்கார்ன் மாதிரி தான் ஷேப்பில் சின்ன சின்னதாக இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு வாயில் போட்டோன்னே அப்படியே மெல்ட் ஆகிடும். ஸோ பசங்களுக்கு போயிட்டு இந்த இதில் தொண்டையில் அடைக்கிறது அந்த மாதிரிலாம் இந்த இருக்காது. ஸோ 2 இயர்ஸ் இருக்கிற பசங்களுக்கு கூட தாராளமாக கொடுக்கலாம். இதே பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயும் இருக்கும், இதே மாதிரி இந்த மாதிரியில் கிடைக்கும். ஆனால் வந்து இந்த பாக்ஸில் வந்து பேக்கெட் மாதிரி இருக்கும், லஞ்ச் பேக் மாதிரி இதில் போட்டிருக்காங்க. மொத்தம் 40 கிட்ட இருக்குது. அந்த மாதிரி குட்டி குட்டி கவரில் போட்டு வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பெரிய இந்த சிப்ஸ் பேக்கெட் மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி டைப்பில் கவர் கவராக கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 100 கிராம் அப்படிங்க 150 கிராம் கிட்டே ஒரு கவரில் இருக்கும். ஸோ பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு ஈஸியாக அப்படியே எடுத்து கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம அந்த பெரிய கவர் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, ஸோ அதோடு பார்த்தோன்னா இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கூட இருக்கும். ஆனால் வந்து சில பேர் வந்து இந்த காற்று போகக்கூடாது, இல்லை நம்ம வந்து இப்போ எங்கேயோ ஒரு ட்ராவல் பண்ணுறோம், அப்போ வந்து ஒரு 2 பேக்கெட் உள்ளே போட்டு போகலாம், அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோ பெரிய பேக்கெட் நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் இது பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து இது வந்து இந்த வாட்டி வந்து நான் வாங்கினது வந்து கவரில் தான் வாங்கினேன். சம்டைம்ஸ் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து கிடைக்காது, எல்லா டைமும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, சில நேரத்தில் கிடைக்காது. இதுவும் வந்து உங்களுக்கு வந்து மந்த்லி ஆஃபரில் போடுவாங்க, சம்டைம்ஸ் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் பார்த்து வாங்கலாம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து சீஸ் ஃப்ளேவர் கலந்துருக்கும். இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்குங்கள்ல, அந்த பாக்ஸ் உள்ள போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, கிறிஸ்பியாக இருக்கும், மெயினாக வந்து கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ பசங்க வந்து சின்ன பசங்க வந்து ரொம்பவே நல்லா, ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்க ரொம்பவே இது விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து காஸ்கோவில் விற்கிறாங்க. வால்மார்ட்லேயும் இது நான் சில நேரத்தில் பார்த்துருக்குறேன். பட் வால்மார்ட்டில் வந்து நம்ம போய் தேடி எடுக்கணும், அது கொஞ்சம் ஓல்டாக இருக்கும். ஆனால் வந்து காஸ்கோவில் வந்து இந்த பேக்கெட் வந்து ரொம்ப புதுசாக இருக்கும், எப்போ வாங்கினாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், தாராளமாக இது வாங்கி சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு வந்து பீஸாங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஃப்ரோசனில் வைக்கிறது இது ஆக்சுவலாக. ஸோ இதிலே சீஸு எல்லா இதுவும் வேறு வேறு இந்த காலிஃப்ளவர் ஃப்ளேவரில் எல்லாமே வரும். ஸோ ஈவினிங் பசங்களுக்கு ஒரு ஸ்லைஸ் எடுத்து நீங்கள் அவனில் ஒரு 1 மினிட் போட்டு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பீஸா விரும்பி சாப்பிட்ற பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே பீஸா வந்து நீங்கள் ஃப்ரோசன் இதை வாங்கி கொடுக்கலாம். ஸோ இது வந்து இந்த டேஸ்ட் வந்து நம்ம வெளியில் ஃப்ரெஷ்ஷாக வாங்குற அளவுக்கு மேட்ச் பண்ணுமானா, அந்தளவுக்கு மேட்ச் பண்ணாது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஒரு 70% தான் இருக்கும். ஸோ பசங்க இது வீட்டில் இருக்கும். ஸோ நம்ம எப்போ தேவை பசங்க கேட்டாலும், சில பசங்க பீஸானா ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்க இருக்காங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு நீங்கள் வீட்டில் ஒரு பாக்ஸ் வாங்கி வைக்கலாம். ஸோ நான் இதில் வந்து சீஸ் பீஸா வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன்.
ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 1 மினிட் 2 மினிட்ல அவனில் போட்டு எடுத்தீங்கன்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்பயாவது சாப்பிட்லாம் ஒரு ஸ்லைஸ், எப்பயாவது பசங்க சட்டுன்னு என்னைக்கோ ஒரு நாள் பீஸா கேட்டாங்கன்னா நம்ம ஒரு ஸ்லைஸ் போட்டு ஒரு ஈவினிங்கில் நம்ம கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். அது சீஸ் வந்து இதில் நான் இந்த இது நான் வாங்கியிருக்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதாக காஸ்கோவில் வந்து ஐஸ்கிரீம் செக்ஷன் இது. ஸோ இதில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா ஐஸ்கிரீம் வகையும் நான் இதில் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ பாப்சிக்கல் மாதிரி டைப்லையும் ஸ்டிக் டைப்லையும் உங்களுக்கு கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இங்கே கலக்கலராக இருக்குங்களே அதெல்லாம் வந்து பாப்சிக்கல். சின்ன பசங்களுக்கு நீங்களாம் ஐஸ் கடையெல்லாம் எங்கே போய் தேடிட்டு போக முடியும், அதனால் வீட்லேயே நீங்கள் இந்த மாதிரி வாங்கி வச்சிங்கன்னா ரொம்ப பசங்களுக்கு எப்போயாவது ஈவினிங்கில் இல்லை சாட்டர்டே சண்டேஸில் கொடுக்கும்போது நான் பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் ஆக்சுவலி நான் சொல்ல போகிறது வந்து மோச்சி ஐஸ்கிரீம் பற்றாங்க சொல்ல போகிறேன். இன்றைக்கி ஆக்சுவலாக நான் அந்த மோச்சி ஐஸ்கிரீம் இன்றைக்கி இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு அந்த மோச்சி ஐஸ்கிரீமாக அந்த பாக்ஸை வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுதாங்க மோச்சி ஐஸ்கிரீம். ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதில் உள்ளே பார்க்குறீங்க அந்த ஸ்க்ரீனில் இந்த இதில் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஃப்ளேவரும் இருக்க பாருங்க, தேங்காய் அப்புறம் வந்து அந்த மாதுளை அந்த மாதிரி எல்லா ஃப்ரூட் இதுலேயும் அது இருக்கும். இதில் என்ன ஒரு இந்த ஐஸ்கிரீமில் ஸ்பெஷல்னா உங்களுக்கு அந்த தேங்காய்னா தேங்காய் முடி இருக்குங்களா அதுலேயே உள்ள அந்த ஐஸ்கிரீம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி மாதுளைனா மாதுளையோட தோலில் வச்சுருப்பாங்க, லெமன்னா லெமனோட தோல் உள்ள ஐஸ்கிரீம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரியே இருக்கும், ரொம்ப நேச்சுரலாக அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப இது அருமையாக இருக்கும். மோச்சி ஐஸ்கிரீம், அதாவது மோச்சி ஐஸ்கிரீம் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அதாவது ஒரு மாவு இதில் உள்ளே வந்து ஐஸ்கிரீம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. வெண்ணிலா ஃப்ளேவர் இருக்குது, மேங்கோ இருக்கும், அதுலேயே ஒரு 3 வெரைட்டி இருக்கும். ஸோ ரொம்ப பசங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது வந்து ஒரு சைனீஸ் உணவுன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக அது எந்த இது ஆனால் அந்த வகையான அவங்க தான் அவங்களுடைய இதில் அது வந்த வகை உணவு வகை தான். ஸோ பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மோச்சி. ஸோ நான் உங்களுக்கு பாக்ஸில் பாருங்கள் உங்களுக்கு மேலே சின்னதாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் எடுக்கிற அன்றைக்கி அது இன்றைக்கி இல்லை, ஆக்சுவலாக ஃப்ரோசன் செக்ஷனில் இன்றைக்கி இல்லை, அது காலி ஆகிடும். யூஸ்வலாக அது கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப கிடைக்கவே கிடைக்காது. சம்டைம்ஸ் ஆஃபரில் போடுவாங்க அந்த மாதிரி இருக்கும். சில இங்கே பாருங்கள் சாக்லேட் ஃப்ளேவர் இருக்குது, சாக்லேட் ஃப்ளேவர் யாருக்காவது பிடிக்கிற பசங்க இருந்தாங்கன்னா அது நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து பாக்ஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் கூட பாருங்கள் இப்போ ஐஸ்கிரீம் பார் மாதிரி கூட டைப் இந்த சாக்லேட் இதில் அது விரும்பி சாப்பிட்றவங்க அது வாங்கி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் வெண்ணிலா வந்து பாக்ஸில் இருக்குது. இது வந்து சில பேருக்கு அது வெண்ணிலா பிடிக்கிறவங்க அந்த அது சாப்பிட்லாம், அது பாக்ஸில் இருக்கும், நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டு. இது வந்து டேஸ்ட்டே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் நார்மல் வெண்ணிலா சாப்பிட்றதுக்கும். இந்த கிர்க்லேண்ட் பிராண்டு தான் ரொம்ப நல்லா டேஸ்ட் இருக்கும், நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். நீங்கள் வால்மார்ட்டில் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, இதே வெண்ணிலா ஃப்ளேவர் நீங்கள் வால்மார்ட்டில் வாங்கினீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கிர்க்லேண்ட் அளவுக்கு டேஸ்ட் வந்து இருக்கவே இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் இன்றைக்கி சொன்னது வந்து மோச்சி ஐஸ்கிரீம். இந்த மோச்சி ஐஸ்கிரீம் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, வித்தியாசமாக இருக்கும். அது ஒரு மாதிரி ஒரு மாவு இது உருண்டை உள்ள சின்ன சின்னதாக இருக்கும், அது உள்ள ஐஸ்கிரீம் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் அப்புறம் வந்து இந்த மேங்கோ அந்த இது, ஆனால் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், பசங்க அது விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து ஜூஸ். பசங்க சாப்பிடுவாங்கள்ல, ஸோ அது கிர்க்லேண்ட் பிராண்டு இது. ஸோ இந்த ஆர்கானிக் இந்த கிர்க்லேண்ட் ஜூஸ் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம ஊரில் அந்த ஃப்ரூட்டி இது இருக்குங்களே அந்த மாதிரி குட்டி குட்டி இதில் இருக்கும். ஸோ சின்ன பசங்களுக்கு ஸ்கூல் இதுக்கு தாராளமாக கொடுக்கலாம். மொத்தம் 40 ஜூஸ் கிட்டே அது உள்ளே இருக்கும், இதுகிட்டே இருக்கும், அது உள்ளே ஸ்ட்ராவும் இருக்கும். ஸோ பசங்களுக்கு ஈஸியாக அதை எடுத்து ஹோல்ஸில் போட்டு ஃபிட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஜூஸ் இருக்கும், அப்புறம் வந்து மிக்ஸ்டு இது அந்த மாதிரி தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து இது இன்னொரு ஒரு பிராண்ட் இது. ஸோ இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இதுவும் வந்து கிர்க்லேண்ட் அளவுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் வந்து இது அந்த ஹோல்ஸ் இதில் வந்து இதை பிடிச்சி சின்ன பசங்களுக்கு போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுவும் நிறைய பேர் பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் பெரிய பசங்க இருக்கிறவங்க இதை வாங்கி கொடுக்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 40 கிட்டே இருக்குது, 40 பேக்கு கிட்டே உள்ளே இருக்குது. ஸோ இதுவும் நல்லாயிருக்கும், இதுவும் ஆர்கானிக் தான், கிர்க்லேண்டாக உங்களுக்கு ஆர்கானிக் தான், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பசங்க ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாங்க இது தாராளமாக. அதுக்கப்புறம் இங்கே பார்க்குறீங்களே இது வந்து நான் ட்ரை பண்ணதில்லை இது வரைக்கும், யாராவது யூஎஸில் இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி இந்த ஜூஸை வந்து ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் வந்து போடுங்க, ஆட் பண்ணுங்கள். யாராவது வாங்குறோன்னு நினைக்கிறவங்க அதை வாங்குவாங்க. ஸோ இது நான் ட்ரை பண்ணது கிடையாது. அதுக்கடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து
ஆக்சுவலாக வந்து பக்கத்தில் வந்து ஆனஸ்ட் இருக்குது. இது வந்து யூஎஸில் வந்து ரொம்ப ஃபேமஸான பிராண்டுங்க. அது ஆனஸ்ட் வந்து ரொம்ப, இதை வந்து கெமிக்கல் இருக்காது, ரொம்ப பியூராக இருக்கும், அதனால் நம்பி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரங்க இது ஆனஸ்ட் நம்ம இங்கே வந்து யூஎஸில். இதிலே வந்து டயப்பர் எல்லாமே கூட விற்கிறாங்க. இதில் வந்து ஜூஸு, இது வந்து கிர்க்லேண்ட் அளவுக்கு டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எப்படின்னா சொல்லுவாங்க, நல்லதெல்லாம் வந்து கொஞ்சம் கசக்க தான் செய்யுங்கிற மாதிரி, இது வந்து கொஞ்சம் அந்த டேஸ்ட் வந்து இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ யாராவது சின்ன பசங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆனஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ரொம்ப பியூராக நல்லாயிருக்கும். கிர்க்லேண்ட் வந்து கொஞ்சம் பசங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக எதிர்பார்க்குற பசங்களுக்கு நம்ம கிர்க்லேண்ட் ஜூஸ் தான் நம்ம கொடுத்தாகணும். ஸோ வேறு வழி கிடையாது. ஸோ அதனால் இப்போ புதுசாக பழக்கம் பண்ணுறவங்க சின்ன பசங்க இதை தாராளமாக கொடுக்கலாம். இனிப்பு கம்மியாக பியூராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே வந்து ஒரு 4 வெரைட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4 ஃப்ளேவர் உள்ளே கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பெருசு பெருசாக தாங்க இருக்கும். அது அப்படியே 40 பேக் வாங்குற மாதிரி தான் காஸ்கோவில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி வாங்கிட்டிங்கன்னா எப்படியும் ஒரு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு தாராளமாக, இதிலே எக்ஸ்பைரி டேட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் வெளியே வச்சே யூஸ் பண்ணலாம். இது வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ இதிலலாம் வைக்கணும் அவசியமே இல்லை, ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. வெளியே வச்சே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது வந்து பாப்கார்னுங்க. இது வந்து பெரிய பேக்கெட், இது கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் கிட்டே எக்ஸ்பைரி டேட் இருக்க மாதிரி இருக்கும். மொத்தம் 44 பேக்கெட் இருக்கும். ஒரு இது போட்டிங்கன்னா நல்லா ஒரு 2 பசங்க சாப்பிட்ற அளவுக்கு பாப்கார்ன் வரும். ஜஸ்ட் இது வந்து ஒரு அவன்லேயும் போடுற மெத்தட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நான் வந்து யூஸ்வலாக வந்து இதை வந்து நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயே வச்சு தான் நான் போடுவேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து பட்டர், இது ஆல்மோஸ்ட் மூவி பாப்கார்னை ஆல்மோஸ்ட் அந்த லெவலுக்கு அந்த டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் டச் பண்ணும், நல்லாவே இருக்கும். பசங்களுக்கு எப்போயுமே இந்த மாதிரி பாப்கார்ன் வந்து ஈவினிங் டைமில் இல்லை ஒரு சாட்டர்டே சண்டேல போட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது வீட்லேயே உங்களுக்கு மொத்தம் 44 கிட்டே இருக்கும். அது உள்ள ஒவ்வொரு பேக்கெட் நீங்கள் கட் பண்ணி நீங்கள் வந்து போடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், யார் வேணாலும் செய்யலாம் இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ரெஷர் குக்கரில் உள்ளே போட்டுட்டு அந்த பட்டர் போகிற அளவுக்கு நல்லா ஒரு வாட்டி ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பட்டர்லாம் மெல்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட ப்ரெஷர் குக்கரோட மூடியை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பட் பட் பட்டுன்னு கொஞ்சம் வெடிக்கிற சவுண்டு கேட்டு ஃபுல் பாப்கார்ன் நல்லா புசு புசுன்னு நல்லா வந்துடும், நம்ம மூவி பாப்கார்ன் அளவுக்கு வந்துடும். ஸோ இது பசங்களுக்கு இது வந்து ஆக்சுவலாக காஸ்கோவில் விற்கிறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி காஸ்கோவில் பார்த்த எல்லா ஐட்டமும் பசங்க சின்ன பசங்க இருக்கிற வீட்டில் யாராவது இருந்தீங்கன்னா இந்த ஐட்டம்லாம் நீங்கள் வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பசங்களுக்கு நீங்கள் வீட்லேயே இதெல்லாம் இந்த பாப்கார்ன் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வீட்லேயே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ பசங்க வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ யாராவது யூஎஸில் இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து இந்த விலாகை வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா காஸ்கோவில் இதெல்லாம் யூஸ் பண்ணாது ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே தெரியும், பட் சில பேர் ஏதாவது ஒரு ஐட்டம் மிஸ் பண்ணியிருக்கலாம், இதை நான் ட்ரை பண்ணதில்லையே அப்படி இருக்கிற இது வந்து ட்ரை பண்ணுங்க, பசங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஸோ கிர்க்லேண்ட் பிராண்ட் தான் நான் நிறைய சொன்னதெல்லாம். ஸோ வந்து ஆர்கானிக்கும் இருக்குது இதில். ஸோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு இது பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக இப்போ யூஎஸ்க்கு யாராவது வருவாங்க, சில பேரண்ட்ஸ் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து எப்படி வாங்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லாமே ஒரே வாட்டி நம்ம ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பல்காக தான் கிடைக்கும். ஸோ நம்ம உடனே அவ்வளோ பெருசு நம்ம வாங்க ட்ரை பண்ணால் கூட அதை வாங்கணுமா அப்படின்னு ரொம்ப யோசனையில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக வாங்கலாம். சின்ன பசங்க இருக்கிற பேரண்ட்ஸ் இருக்கிறவங்க தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக. நான் பர்ச்சேஸ்லாம் முடித்து வீட்டுக்கு வந்துட்டேங்க, எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ஐட்டம்ஸில் என்னென்னங்கிறது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வ்ளாகில் வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி என்னென்ன வாங்கினேங்கிறது இப்போ சொல்கிறேன். சிக்கன் வாங்கினேன், ப்ரெட்டு, நான், பன்னு, மில்க்கு, வெஜ் ரோல், அப்புறம் வந்து சிக்கன் மெல்ட்டு, அதுக்கப்புறம் வந்து மேங்கோ. இந்த வாட்டி தான் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு, எப்படி இருக்கும்னு தெரியல. அதுக்கு அடுத்தது வந்து கம்மி பியர்ஸ், அப்புறம் வந்து ஜூஸு, மேங்கோ ஜூஸ், குக்கீஸ், அதுக்கப்புறம் ஃப்ரூட் பார், அதுக்கப்புறம் இது வந்து கார்னு, அதுக்கப்புறம் வந்து சிப்ஸு, அப்புறம் வந்து லாண்ட்ரி இது டைடு இது கொஞ்சம் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து மண்ணுங்க, கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண் வாங்கிட்டு வந்தேன். ஸோ வந்து பெரிய இது வந்து காஸ்கோவில் இந்த மாதிரி சீசன் அப்போ போடுவாங்க, கார்டனிங் திங்ஸ் எல்லாமே போடுவாங்க. ஸோ வாங்கிட்டு வந்து இதுதான் நான் மொத்தமாக வாங்கிட்டு வந்த ஐட்டம். எனக்கு ரொம்பவே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டீ ரெடியாக இருக்குது. ஸோ டீயும் சமோசாவும் ரெடியாக இருக்குது, நான் போய் குடிக்க போகிறேன். அப்படியே இந்த வாழை இலை சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் இந்த வ்ளாக் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் அமுக்கிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக வரும். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.